ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மூன்றாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் நட்பே உயர்வு. இது ஒரு புதிர் கதை. அந்த கதை என்னென்னு பார்க்கலாமா? ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு முயலும் மானும் ரொம்ப நாளாக நண்பர்களாக இருந்திருக்காங்க. ரெண்டு விலங்குகளுமே வந்து ரொம்ப அன்பாக பழகிட்டு இருந்ததாம். மான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தனால எப்படியாச்சும் இந்த மானை வேட்டையாடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நரிக்கு ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு. நரி ஒரு நாள் மானுட்ட போய் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? நண்பனே, நீ உன் நண்பன் முயல் மீது ரொம்ப பாசம் வச்சிருக்க, அது எனக்கு தெரியும். ஆனால் முயல் என்ன பண்ணுது தெரியுமா? உன்னை விட நான் தான் அழகு அப்படின்ட்டு எல்லா விலங்கிட்டையும் சொல்லிட்டு அலையுது அப்படின்னு நரி மானுட்ட சொல்லுது. இந்த நரி மான்கிட்ட என்ன சொல்லுது தெரியுமா? நீ முயல்கிட்ட நீ நட்பு வச்சுக்காத, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, அந்த முயல் ஒரு நாள் உன்னைய ஆபத்தில் மாட்டி விட்டுரும் அப்படின்னு நரி போய் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த மானுக்கு நரி என்ன சொல்லுதுன்னே புரியலை. அதோட தந்திரம் புரியாமல் அது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அந்த நரி சொல்லுது, அங்கே பாரு, தூரத்தில் ஒரு குகை தெரியுதுல்ல, அந்த குகையில் ஒரு சிங்கம் வாழ்ந்துட்டுருக்கு. முயல் ஒரு நாள் உன்னைய அந்த சிங்கத்துக்கு இரையாக்கிடும் அப்படின்னு அந்த மானுட்ட போய் சொல்லியிருக்கு. மானும் நரியோட சூழ்ச்சி புரியாமல் அதை நம்பிட்டு நடு காட்டுக்கு போயிருச்சு இந்த நரி கூடவே. அப்போ அந்த முயல் அதோட நண்பன் மானை தேடி தேடி அலைஞ்சிருக்கு, எங்கேயுமே காணோம். இப்போ காடு ஃபுல்லாக போய் தேடி பார்த்துருக்கு. கடைசியில் அந்த நரி தந்திரமாக மானை வேட்டையாடுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறத பார்த்துருச்சு. பார்த்துட்டு, நரியாரே, என்னுடைய நண்பனை எங்கே நீ அழைச்சிட்டு போகிற அப்படின்னு அந்த முயல் கேட்குது. இன்னையிலிருந்து இந்த மான் உன்னோட நண்பன் கிடையாது, என்னோட நண்பன் அப்படின்னு இந்த நரி சொல்லுது. மானை எப்படியாவது விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் ரொம்ப கதறுது. அதுக்கு அந்த நரி சொல்லுது, அப்படின்னா நான் ஒரு மூணு புதிர் போடுவேன், நீ அந்த மூணு புதிர்களுக்கும் விடை சொன்ன அப்படின்னா நான் உன்னுடைய நண்பனை விட்டுறேன் அப்படின்னு இந்த நரி சொல்லுது. முயலும் சரி, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. நரி புதிர்களை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. புதிர் ஒன்று கீழே வரும், ஆனால் மேலே போகாது, அது என்ன? புதிர் இரண்டு கைகள் இருக்கும், ஆனால் கைத்தட்ட முடியாது, அது என்ன? புதிர் மூன்று தொடக்கத்தில் உயரம், எரிந்து முடிந்தவுடன் குட்டை, அது என்ன? இந்த மூன்று புதிர்களையுமே நரி முயல்கிட்ட கேட்டுச்சு. உங்களுக்கு இந்த புதிர்களுக்கு விடை தெரியுமா? தெரிஞ்சா நீங்க யோசித்து வைங்க, இந்த முயல் என்ன விடை சொல்லுதுன்னு பார்க்கலாமா? இப்போ முயல் நரியிட்ட மூன்று புதிர்களுக்கான விடையையும் சொல்லுது. முதல் புதிருக்கான விடை மழை, இரண்டாவது புதிருக்கான விடை கடிகாரம், மூன்றாவது புதிருக்கான விடை மெழுகுவர்த்தி. முயல் மூன்று விடைகளையுமே கரெக்டாக சொன்னதுனால இந்த நரி திகச்சு போயிருச்சு. நீ மூணு புதிருக்குமே வந்து கரெக்டாக விடை சொல்லிட்ட, சரி வேறு வழி இல்லை, உன்னோட நண்பனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நரி மானை விட்டுருச்சு. மானு ரொம்ப சந்தோஷத்தோட முயல் கூட சேர்ந்து போய் வாழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதையினுடைய நீதி கருத்து என்ன? கூடா நட்பு கேடாய் முடியும். நம்மளுடைய ஃப்ரெண்டு நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க உண்மையாக இருக்காங்களா இல்லை பொய்யா நடிக்கிறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்.